அதிமுகவை காப்பாற்றும் ஆளுநர் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஏதோ நேர்மையின் சிகரத்தை போல காட்டிக்கொண்டிருக்கும் ஆளுநர் ஆர்என் ரவி ஊழல் அதிமுகவை காப்பாற்றி வருவதை சட்ட அமைச்சர் ரகுபதி அம்பலப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஆளுநர் ஆர்என் ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எழுதியுள்ள கடிதத்தில் ஊழல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கிட இசைவு ஆணைக்காக அனுப்பப்பட்ட கோப்புகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதையும் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதையும் குறிப்பிட்டு விரைவான நடவடிக்கை எடுத்திடுமாறு வலியுறுத்தியிருந்ததையும் முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் அதிமுக அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா ஆகியோர் குட்கா மாவா விநியோகிப்பாளர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து இவர்கள் மீது நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு இசைவு ஆணையை சிபிஐ கோரியதையும் முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. மாநில அமைச்சரவையும் அந்த இசைவு ஆணை கோரும் சிபிஐயின் கோரிக்கையை ஆளுநர் அலுவலகத்திற்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அதாவது 12/9/2022 அன்று அனுப்பியதாகவும், ஆனால் இதுவரையில் இந்த கடிதம் தொடர்பாக எந்தவிதமான பதிலும் கிடைக்கப்பெறாமல் முன் எப்போதும் இல்லாத வகையில் தாமதப்படுத்துவதால் இந்த வழக்கில் எந்தவிதமான மேல் நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருந்ததை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. இதேபோன்று மேலும் இரண்டு நிகழ்வுகளில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம், முன்னாள் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே சி வீரமணி மற்றும் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட இசைவு ஆணை கோரியது. இந்த கோரிக்கைகளுக்கு மாநில அமைச்சரவை அனுமதி அளித்து அதற்கான கடிதங்கள் 12/9/2022 மற்றும் 15/5/2023 ஆகிய தேதிகளில் ஆளுநர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த கோரிக்கை கடிதங்களும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. முந்தைய அதிமுக அமைச்சர்கள் மீதான எந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளிலும் நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட தேவையான இசைவு ஆணையை இதுவரை ஆளுநர் வழங்கவில்லை என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. ஊழல் வழக்குகளில் இசைவு ஆணை நிலுவையில் இருப்பது தவிர மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 13 மசோதாக்கள் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளன. இவற்றில் 2 மசோதாக்கள் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ளன என அமைச்சர் ரகுபதி கூறியிருந்ததையும், முக்கியமான கோப்புகள் மற்றும் மசோதாக்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி இனியும் தாமதிக்காமல் ஊழல் வழக்குகளில் நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட இசைவு ஆணையையும் மசோதாக்களுக்கு ஒப்புதலையும் வழங்குமாறு ஆளுநருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தி இருந்ததையும் முரசொலி நாளேடு எடுத்து காட்டியுள்ளது. இதன் மூலமாக ஊழல் அதிமுகவினரை காப்பாற்றுவதற்கு ஆளுநர் ரவி துடித்ததை அறிய முடிகிறது. யாரை காப்பாற்றுகிறார் ஆளுநர்? குட்கா வியாபாரிகளிடம் பணம் பெற்ற கூட்டத்தை காப்பாற்றுகிறார் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. குட்கா வியாபாரிகளிடம் வருமான வரித்துறை விசாரணை நடத்துகிறது. அப்போது தங்களது வியாபாரத்துக்கு துணை நின்றவர்கள் அதிமுக ஆட்சியில் யார் யார் என்பதை விலாவரியாக அந்த வியாபாரிகள் சொல்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களையும் கொடுக்கிறார்கள். 250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடத்திய நிறுவனம் அது. அந்த நிறுவனத்திலிருந்து 40 கோடி ரூபாய் வரை அதிமுக ஆட்சியில் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு மர்மங்கள் இருப்பதாகவும், குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் பரவலாக பேசப்பட்ட நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சிபிஐ விசாரணை தேவை என்று அதில் முறையீடு வைத்திருந்தார் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. அன்றைய தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி முன்னிலையில் இந்த வழக்கு நடைபெற்ற போது சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று பழனிசாமி அரசு அப்போது பதில் மனு தாக்கல் செய்தது. ஆனால் மத்திய கலால்வரித்துறை தாக்கல் செய்த பதிலில், டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஏராளமான குட்கா பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன, இதை விற்பதற்காக 55 கோடி வரை ஹவாலா முறையில் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருந்தது. வருமான வரித்துறையும் இதனை வலிமைப்படுத்துவது மாதிரியான ஆதாரங்களை கொடுத்தது. இதனையடுத்து தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அப்துல் குத்துஸ் அமர்வு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அதிமுக காலத்து அமைச்சர்களான புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், ரமணா ஆகியோர் மீது நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கு சிபிஐ அனுமதி கோருகிறது. மாநில அமைச்சரவையும் அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் ஆளுநர் 12/9/2022 முதல் அனுமதி தராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார். இதில் தொடர்புடைய ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அனுமதி தராமல் ஒன்றிய பாஜக அரசு இழுத்தடித்து வருகிறது. அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் ஆளுநர் ரவி தடுத்து வருகிறார். இவர்கள்தான் ஊழல் ஒழிப்பை பற்றி வாய்கிழிய பேசுகிறார்கள்.
கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. ஏற்கனவே ஆன்லைன் ரம்மைக்கு எதிரான சட்டத்தை கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் ஆளுநர். இப்போது குட்கா மாமூல் பேர்வழிகளை காப்பாற்றுகிறார், இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் சனாதன வேஷம் கட்டி ஆடுகிறார் ஆளுநர் என கூறி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.